கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 தீமோத்தேயு 6:6 இவ்விதமாய் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம், அநேகர் இருக்கிறார்கள். தேவ பக்தியுள்ள அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் தேவனை நம்புவது, அவர்கள் இறைவனை நம்புவது, தாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தங்களுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால். தாங்கள் எதை செய்தாலும் அதிலே ஒரு நிறைவான லாபம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதினால். ஒரு வியாபாரத்தை செய்கிறவர் தேவ பக்தியோடு கூட இருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவரே, இந்த வியாபாரத்தை நான் செய்கிறேன், இதிலே எனக்கு ஒரு நிறைவான லாபம், நிறைவான வளர்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். நான் தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு மனிதர் தேவ பக்தியோடு இருப்பார் என்றால் அவர் நினைக்கிற காரியம் என்ன? எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், ஒரு வெற்றி இருக்க வேண்டும், ஒரு நன்மைகள் ஏராளமாக என்னுடைய வாழ்க்கையிலே பொழிய வேண்டும். ஆக தேவ பக்தி என்பதே தேவனிடத்திலிருந்து வாழ்க்கை முழுவதும் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலேயே இந்த நாளிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும். அந்த தேவ பக்தியோடு போதும் என்கிற மனம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஆதாயமாக இருக்கிறது, மிகப்பெரிய லாபமாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். போதும் என்கிற மனம் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன? எனக்கு ஒருவேளை 50,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால் 25,000 கொடுத்தா போதுங்க, 25,000 நீங்களே வச்சுக்கோங்க என்று சொல்லுவதா? இல்லை. எனக்கு ஒருவேளை 2 வீடு இருந்தால் 1 வீடு போதும், ஒரு வீட்டை யாருக்காவது கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுவதா? இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, போதும் என்கிற மனம் குறைவையும் நிறைவையும் சமமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். குறைவாய் வருகிறது, குறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதிலும் ஆண்டவருடைய சித்தம், இதை வைத்து கொண்டு சமாளிக்க தேவன் உதவி செய்வார் என்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நிறைவாய் வருகிற பொழுது தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அந்த நிறைவை நிறைவாய் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அவ்வளவுதான். எல்லாவற்றையும் சமமாய் பாவிக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சூழ்நிலைகள், காரியங்கள், வரவுகள் ஒருவேளை நாம் எதிர்பார்த்தது போல இல்லை, ஒரு குறைவு உண்டாகிறது என்று சொன்னால் ஒரு விரக்தி அடைந்து, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு பக்தி, ஏன் எனக்கு இந்த கடவுள் என்று சொல்லி லாபத்துக்காக ஆதாயத்துக்காக தேவனை பகைக்கிற ஒரு மனம், ஒரு இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. இதைதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஒரு நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், தேவ பக்தி, இது இரண்டும் இருக்கும் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனதை ஆண்டவர் நமக்கு தர நம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைகளை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பலையும் அழுத்துங்கள். நன்றி.